बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम, अस्सलामुअलैकुम। अल्हम्दुलिल्लाह रब्बिल आलमीन, वस्सलातु वस्सलामु अला रसूलिही सय्यिदिना मुहम्मदिन सल्लल्लाहु अलैहि वसल्लम अशरफिल मुरसलीन व अला आलिही व असहाबिही अजमईन। क़ाल अल्लाह सुभानहु व तआला फिल कुरआनिल हमीद, बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम, यौम युकशफ़ु अन साक़िन व युदअऊना इला सुजूदि फला यस्ततीउन خاشعةً أبصارهم ترهقهم ذلة وقد كانوا يدعون إلى السجود وهم سالمون। கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, புனிதம் நிறைந்த இந்த ஜும்ஆவுடைய நாளின் முழுமையான பரக்காத்துகளை அல்லாஹு தஆலா நமக்கு நம்மை சார்ந்த எல்லோருக்கும் அல்லாஹ் நசீபாக்கி அருள்வானாக। சங்கிக்குரிய மூமினிங்களே, இந்த கொரோனா காலம் உலகத்தில் பல்வேறு விதமான மாற்றங்கள் ஏற்பட்டு பல நிலைகளிலும் பொருளாதாரத்திலும் கல்வியிலும் பல்வேறு நிலைகளில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது। அந்த அடிப்படையிலே ஆன்மீக ரீதியான பல மாற்றங்களும் பல குறைபாடுகளும் கூட இந்த காலகட்டத்தில் ஏற்பட்டிருப்பது என்பது உண்மை। குறிப்பாக தொழுகை விஷயத்தில் வேண்டுதலான வரையிலே தொழுகைகளில் கவனம் செலுத்தி வந்த பலரும் பஜ்ர் தொழுகை போன்றவற்றில் காட்டக்கூடிய அலட்சியம், அதேபோல் தொழுகையிலே கவனக்குறைவு, கதாவாக்கி தொழக்கூடிய ஒரு நிலை, இதுபோல் தொழுகையாளிகளாக வேண்டுதலான தொழுகையாளிகளே தொழுகை விஷயத்தில் இந்த காலகட்டத்தில் கவனக்குறைவாக இருப்பதை நாம் பார்க்கிறோம் என்று சொல்லும் பொழுது தொழுகையே இல்லாதவருடைய நிலையை பற்றி சொல்லி தெரிய வேண்டியதில்லை। கண்ணியமிக்கவர்களே, நமது தீனில் மார்க்கத்தில் தொழுகையினுடைய முக்கியத்துவம், அதனுடைய அந்தஸ்து, அதனுடைய ஸ்தானம் எவ்வளவு மேன்மையானது என்பதை யாருக்கும் சொல்லி தெரிய வேண்டியதில்லை। அது மார்க்கத்தினுடைய அடிப்படையான காரியங்களில் ஒன்று। நமது உயிரின் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அஸ்ஸலாத்து இமாதுத்தீன், தீனுடைய தூண் என்பது தொழுகை தான் சொன்னார். யார் தொழுகையை விட்டாரோ அவர் இந்த தீனை அழிக்கும் காரியத்தில் ஈடுபடுகிறார் என்று சொன்னார். ஒமன் தரக்கஹா ஃபக்கத் ஹதமத்தீன், யார் தொழுகையை விட்டாரோ இந்த தீனை அழிக்கக்கூடிய காரியங்களில் ஈடுபடுகிறார் என்று சாதிகுல் அமீன் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார். சங்கிக்குரியவர்களே, தொழுகை அது தொடர்பான எல்லாமே பாக்கியமானது। கொஞ்சம் நாம் விரிவாக பார்த்தால் தொழுகை அதோடு தொடர்புள்ள மஸ்ஜிதுகள், வாங்கோலி, சுத்தம் செய்வது, ஒது, வாங்கு சொல்பவருடைய அந்தஸ்து, இமாமத்தினுடைய சிறப்பு, பள்ளியினுடைய பணியாளர்கள், ஒவ்வொன்றிலேயும் ஏராளமான அதனுடைய மேன்மைகளை பற்றி ஹதீஸிலேயும் ஆயத்துகளிலேயும் சொல்லப்பட்டிருக்கிறார். ஏன் பள்ளியினுடைய நிர்வாக பணியில் யார் ஈடுபடுகிறார்களோ அவர்களும் கூட பாக்கியவான்கள். பெருமைக்காக இல்லாமல் அல்லாஹுவை பயந்து யார் பள்ளியினுடைய நிர்வாக பணிகளில் ஈடுபடுகிறார்களோ அவர்களும் கூட பாக்கியவான்கள். நமது உயிரின் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், மை யுரிதுல்லாஹு பிஹி கைரன் ஜஅலஹு கய்யிம மஸ்ஜிதன், ஒரு மனிதருக்கு அல்லாஹு தஆலா கைரை நாடினால் பள்ளியின் பொறுப்பாளராக அல்லாஹ் அவரை ஆக்குகிறான் என்று சொன்னார். பள்ளி, பள்ளி சம்பந்தப்பட்ட எல்லாமே பாக்கியமானது என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. அதேபோல ஒரு ஈமானுடையவருக்கும் இல்லாதவருக்கும் மற்றவர்களுக்கு மத்தியில் உண்டான வித்தியாசம் என்பது வெளிப்படையான அடையாளங்களை கொண்டு சல்லா செல்லும் சொல்லவில்லை. அதற்கு மத்தியிலுடைய வித்தியாசம் என்பது தொழுகைதான் என்று சொன்னார். தொழுகையை அடிப்படையாக கொண்டுதான் ஈமான் உள்ளவர் மற்றவர் என்று பிரித்து காட்டப்பட வேண்டும் என்று அல்லாஹுடைய ரசூல் அவர்கள் உணர்த்தி காட்டினார். அதேபோல குர்ஆனுடைய இரண்டாவது அத்தியாயம் 25வது வசனத்தில் அல்லாஹு தஆலா இறை அச்சத்திற்கு ஆதாரமாக தொழுகையை சொல்லி காண்பிக்கிறான். சபரை, பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் அல்லாஹுடைய உதவியை தேடுங்கள்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், இல்லாஷின், யாருக்கு அல்லாஹுடைய பயம் இல்லை அந்த தொழுகை என்பது பெரிய பாரம் என்று சொல்கிறான். தொழுகை நிறைவேற்றுவது என்பது அவர்களுக்கு பெரிய பாரமாக கஷ்டமாக இருக்கும். அப்படியானால் இறை அச்சத்திற்கு அடித்தளமாக தொழுகை அமைந்திருக்கிறது என்பதை குர்ஆன் ஷரீஃப் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. சங்கிக்குரியவர்களே, ரவூஃபுர் ரஹீமான அன்பின் திருவுருவான
நமது உயிரின் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்காக தங்களையே அர்ப்பணித்தவர்கள், உம்மத்திற்கு ஒரு கஷ்டம் என்று சொன்னால் அதை தாங்கிக் கொள்ள இயலாதவர்கள். அப்படிப்பட்ட கருணையே உருவான அந்த காருண்ய வள்ளல் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹந்தக்கினுடைய யுத்தகணம் எதிரிகள் குறிவைத்து அசர் தொழுகையை தொழுக விடாமல் தடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள். அசர் தொழுகையை தொடவிடாமல் எதிரிகள் திட்டம் வகுத்து செயல்பட்ட பொழுது கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்திலே அவர்கள் சொன்னார்கள், ஷகலூனா அன் ஸலாத்தில் உஸ்தா மல அல்லாஹ் புயூதஹும் வ குபூரஹும் நாரா. அசருடைய தொழுகையை தொடவிடாமல் நம்மை திட்டமிட்டு தடுத்துக் கொண்டிருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய வீடுகளையும் கவர்களையும் நெருப்பால் ஆக்கட்டும் என்று சொன்னார் என்று சொன்னால் தொழுகையை நிறைவேற்றுவது என்பது எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். எந்த நெருக்கடியான நேரத்திலேயும் கூட தொழுகையை நிறைவேற்றும்படி மார்க்கம் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறது. ஒரே அடியாக இந்த சமூகத்தை அழித்து விட வேண்டும் என்று திட்டமிட்டு நின்றார்கள் எதிரிகள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறாங்க, அந்த இறை நிராகரிப்பாளர்கள் அவர்கள் ஆசைப்படுகிறார்கள், நீங்கள் கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்தால் ஒட்டுமொத்தமாக உங்களை அழித்து விட வேண்டும் என்று கருதுகிறார் என்று அல்லாஹ் சொன்னானே, அப்படிப்பட்ட அந்த யுத்த கணத்திலே கூட நாம் எப்படி தொழ வேண்டும் என்பதை தொழுகும் முறை குறித்து குர்ஆன் ஷரீஃப் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. அதே போல கியாமத்திலே ரப்பின் அரசின் நிழலிலே ஒதுங்கக்கூடியவர்கள், எந்த நிழலுமே இல்லாத வேறு கதியே இல்லாத அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய அரசின் நிழலில் ஒதுங்கக்கூடியவர்கள் என்று பார்த்தால் அந்த பாக்கியம் பெற்றவர்களிலே தொழுகையாளையும் இருக்கிறார், தன்னுடைய கல்பை மஸ்ஜிதோடு தொடர்பிலே ஆக்கிக் கொண்டவர் இருக்கிறார் என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிப்பார். குர்ஆன் ஷரீஃபிலே நேரடியாகவோ சைக்கிளையாகவோ கிட்டத்தட்ட 400 இடங்களில் அல்லாஹு தஆலா தொழுகையை பற்றி சொல்லி காட்டுகிறான் என்று நமக்கு பெருமக்கள் குர்ஆனுடைய ஆய்வாளர்கள் சொல்லி காண்பிப்பார். அது எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். சையிதுனா ரபீஆ ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் புனிதமான தஹஜ்ஜுதுடைய நேரத்தில் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிதுபத்தில் அவர்களுக்குண்டான பணிவிடைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். மனம் குளிர்ந்து போன அல்லாஹ்வுடைய ஹபீப் அவர்கள் ஹஜ்ரத் ரபீஆ ரலியல்லாஹு தஆலா கேட்கிறார்கள், சல் யா ரபீஆ, ரபீஆத்துல் அஸ்லமி அவர்களே, உங்களுக்கு என்ன தேவை, என்ன வேண்டும், கேளுங்கள் என்று சொல்கிறார். உடனே ஹஜ்ரத் சையிதுனா ரபீஆ ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அஸ்அலுக முராஃபகத்தக ஃபில் ஜன்னா, நாயகமே நான் சோனத்தில் உங்களோடு சேர்ந்து இருக்க வேண்டும் என்று கேட்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹைரதாலிக், வேற ஏதாவது கேளுங்களேன்னு சொன்னாங்க, எனக்கு அதுதான் வேண்டும் என்று சொன்னார். அந்த நேரத்தில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த மகத்தான ஒரு வார்த்தை உம்மத்துமார்கள் கல்விலே பதித்து வைக்க வேண்டிய வார்த்தை, அடிநீ அரைக்க விக்கசரத்தை சுஜூத், அதிகமான சுஜூதை கொண்டு அதிகமான தொழுகையை கொண்டு எனக்கு அந்த காரியத்தில் நீங்கள் உதவியாக இருக்க வேண்டும், நான் அந்த நேரத்தில் உங்களை இப்படிப்பட்ட மகத்தான பாக்கியத்தை ஏற்படுத்தி தருவதற்கு எனக்கு ஒரு கைபடியாக உங்களுடைய தொழுகை இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள். மறுமையிலே நமக்கு ஈடேற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய மகத்தான அமல் என்பதை நமக்கு அதன் வழியாக அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் உணர்த்தி காட்டினார். சங்கைக்குரிய முஃமினீங்களே, குர்ஆன் ஷரீஃபிலே உள்ள 68வது அத்தியாயம் சூரத்துல் கலம் அதிலே 42-43 இந்த இரண்டு ஆயத்துகளுடைய கருத்தை ஒருவர் சிந்தித்து பார்த்தால் நிச்சயமாக எந்த காலகட்டத்திலேயும் எந்த தொழுகையையும் எப்படிப்பட்ட நிலையிலையும் அவர் விடமாட்டார் என்பதை நாம் உணரலாம். அந்த அளவிற்கு அழுத்தமாக இந்த இரண்டு வசனங்களும் நமக்கு உணர்த்தி காண்பிக்கிறது. அல்லாஹ் சொன்னான், யௌம யுக்ஷஃபு அன் ஸாக்கின் வ யுதஅவுன இலா ஸுஜூதி ஃபலா யஸ்தத்ஈஊன். திடுக்கம் நிறைந்த அந்த நாளில், அந்த திடுக்கத்திற்கான பயமும் திடுக்கமும் நிறைந்த ஒரு நிலையை சுட்டிக்காட்டுவதற்கு சொல்லப்படக்கூடியதுதான் யௌம யுக்ஷஃபு அன் ஸாக். அந்த நேரத்திலே தன்னுடைய கெண்டைக்காலை விட்டும் திரை உயர்த்தப்படும் நாள். இது சுருக்கமாக பயத்தினுடைய உச்சம், திடுக்கத்தினுடைய உச்சம். எப்படியாவது நாம் தப்பிக்க முடியாதா, இங்கிருந்து விரண்டோட முடியாதா என்று மனிதன் கருதக்கூடிய அந்த நேரத்தில், அந்த நேரத்தில் ஈடேற்றத்தை தரக்கூடிய ஒரே ஒரு காரியம், கியாமத்து நாள் என்பது கூலியின் நாள், அமலின் நாள் அல்ல. அங்கே நாம் அமல் செய்யக்கூடிய இடமும் அல்ல, அமல் செய்வதற்காக வேண்டிய எந்த காரியமும் அங்கே சொல்லப்படாது. அங்கே கூலி கொடுக்கப்படக்கூடிய நாள், அந்த கூலி கொடுக்கப்படக்கூடிய அந்த கியாமத்தினுடைய நாளில் ஒரே ஒரு அமல் செய்யும்படி அல்லாஹ் கட்டளையிடுவான் என்று குர்ஆன் ஷரீஃப் சொல்லி காண்பிக்கிறது. யார் அந்த ஒரு அமலை செய்தார்களோ அவர்கள் ஈடேற்றம் பெற்றார்கள். என்ன அமல்? அல்லாஹ் சொல்வான், சுஜூது செய்வதற்காக அழைக்கப்படுவார், சுஜூது செய்யுங்கள் என்று சொல்லப்படுவார். யார் ஒரு சுஜூது செய்தாரோ
யார் ஒரு சுஜூதை செய்து விட்டார் அவர் பாக்கியம். அல்லாஹ் நம்மை அந்த கூட்டத்தில் கபூல் செய்திருவானா? பாக்கியமானவர்களே, அந்த நேரத்தில் யார் ஒரு சுஜூதினுடைய அந்த பாக்கியத்தை பெற்று விட்டாரோ, சுஜூது செய்யக்கூடிய நிலையில் ஆகிவிட்டாரோ, அவர்தான் மறுமையின் எல்லா வெற்றிக்கும் அடித்தளமானவர் என்பதை குர்ஆன் சொல்லி காண்பிக்கிறார். சுஜூத் என்பது சாதாரணமானதல்ல, மனிதனுடைய நிலையையே மாற்றி காட்டக்கூடிய ஒன்றுதான் சுஜூத் என்பது. சுஜூதனுடைய அந்தஸ்து என்பது சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. பள்ளியில் பள்ளிவாசல்களுக்கு மஸ்ஜித் என்று பெயர், சுஜூத் செய்யும் இடம் என்று பெயர். அங்கே நம்ம தொழுகையில வந்து சுஜூத் என்பது பிரதானம் என்பது போல அதிகமாக நிற்கிறோம். அந்த நிற்பதை சொல்லி காட்டக்கூடிய மக்காம் என்றோ, அதே போல ருக்கு செய்யக்கூடியதை சுட்டி காட்டக்கூடிய மறுக்கள் என்றோ, அதே போல் நாம் அமர்ந்திருக்கக்கூடிய நிலையை சுட்டி காட்டக்கூடிய மக்காத் என்றோ வேறு எந்த வார்த்தைகளாலும் அந்த பள்ளிவாசல் அழைக்கப்படவில்லை. அது மஸ்ஜித், சுஜூது செய்யப்படக்கூடிய இடம் என்று சொன்னால் சுஜூதனுடைய அந்தஸ்து என்பது அதனுடைய தரத்தையும் கண்ணியத்தையும் உயர்வையும் ஸ்தானத்தையும் விளங்கக்கூடிய ஒரு இடம் கியாமத்தினுடைய நாள். அல்லாஹ் அங்கே எல்லோரையும் அழைத்து ஒரு சுஜூது செய்யுங்கள் என்று சொல்வான். குர்ஆன் சொல்கிறது, வயதுஉன இல சுஜூதி ஃபலா இஸ்ததீஊன், சுஜூது செய்வதற்காக அழைக்கப்படுவார்கள் ஆனால் சுஜூத் செய்ய சக்தி பெற மாட்டார். யார் இந்த உலகத்தில் தொழுகையை நிறைவேற்றவில்லையோ, யார் சுஜூது செய்யக்கூடிய ஒரு நிலை வாய்ப்பிருந்தும் கூட சுஜூது செய்யவில்லையோ, அவர்களுக்கு கியாமத்தில் சுஜூத் செய்வதற்கான வாய்ப்பு கிடைக்காது. அவர்கள் சுஜூது செய்வதற்கு எத்தனை முயற்சிகளை செய்தாலும் அவர்களுக்கு சுஜூத் அந்த நேரத்தில் வராது. அல்லாஹ் காரணத்தை சொல்லி காண்பிக்கிறான். அவர்கள் கண்களிலே பயம் நிலை நிலைகுத்தி போய் நிற்பார். என்ன சுஜூது செய்ய முடியாத இந்த நிலையை நினைத்து அவர்கள் பயத்தின் உச்சத்தில் இருப்பார்கள். அதே போல கேவலம் அவர்கள் இழிவு அவர்களை சூழ்ந்து கொள்ளும். என்ன உலகத்தில் நம்ம பார்த்த சாதாரணமான ஆட்கள் எல்லாம் சுஜூது செய்வார்கள். பேணுதலான முறையில் தொழுத மனைவி அவள் சுஜூது செய்வார். அதே போல பேணுதலான முறையில் தொழுத கணவர் சுஜூது செய்வார். யார் சுஜூது செய்யாமல் இருந்தார்களோ அப்படிப்பட்டவர்கள் உலகத்தில் சுஜூது செய்து வாழ்ந்தவர்களை பார்த்து நாம உலகத்தில் கௌரவமாக கருதப்பட்டோம். ஆனால் இப்பொழுது அவர்கள் முன்னிலையில் அவர்கள் சுஜூது செய்கிறார்கள், நாம் செய்ய முடியலையே என்று அவர்களுக்கு கேவலமும் இழிவும் அந்த நேரத்தில் அவர்களுக்கு ஏற்படும். அல்லாஹ் சொல்கிறான், சாலிமும், அவர்கள் நல்ல நிலையில் இருக்கும் பொழுது சுஜூத் செய்வதற்காக தொழுகைக்காக அழைக்கப்பட்டார்கள், ஆனால் அந்த நேரத்தில் அவர்கள் சுஜூது செய்யாமல் இருந்தார்கள் என்பதனாலே இப்பொழுது சுஜூது செய்வதற்கான நிலை ஏற்படாது என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படியானால் கியாமத்தில் அமல்கள் செய்ய முடியாத அந்த உலகத்திலே ஒரே ஒரு அமலைத்தான் அல்லாஹ் செய்ய சொல்வான். ஒரு சுஜூது போதும் நாம் வெற்றி பெறுவதற்கு. அந்த சுஜூதை எப்பொழுது செய்ய முடியும் என்று சொன்னால், உலகத்தில் வாழ்கின்ற நேரத்தில் நாம் பேணுதலான முறையில் தொடரக்கூடியவர்களாக சுஜூத் செய்யக்கூடியவர்களாக இருந்தால்தான் அந்த நேரத்தில் நமக்கு அந்த சுஜூது ஏற்படும், கிடைக்கும், அந்த பலன் நமக்கு கிடைக்கும். கண்ணியமிக்க மூமினியர்களே, எனவே அப்படிப்பட்ட மகத்தான அந்த சுஜூதை நாம் கியாமத்தில் பெற வேண்டும் என்று சொன்னால், நாம் வாழக்கூடிய இந்த நேரத்தில் எப்படிப்பட்ட இக்கட்டான நிலை வந்தாலும் சரி, நம்முடைய தொழுகைகளை விடக்கூடாது. ஃபரலான தொழுகைகளை விடக்கூடாது. சுன்னத்தான தொழுகைகள் என்பது ஃபரதிலே உள்ள அந்த குறைகளை நிவர்த்தி செய்வதற்காக அது வாய்ப்பாக இருக்கும் என்பதையும் ஹதீஸ் நமக்கு உணர்த்தி காண்பிக்கிறது. எனவே பேணுதலான முறையில் நாம் தொழுவோம், அதிகம் அதிகம் சுஜூத் செய்வோம், அல்லாஹ்வுடைய திருப்தியை நாம் பெறுவோம், செய்யும் அமல்களை இஹ்லாஸாக செய்வோம். இந்த ஃபித்னாவான காலகட்டத்தில் பாதிரு ஃபில் பில் அமாலி ஃபித்னா, ஃபித்னாவுடைய காலகட்டங்களில் அதிகமாக அமல் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறானே. இந்த காலகட்டத்தில் சோம்பேறித்தனத்தின் காரணத்தினாலோ, கவனக்குறைவினாலோ, வேறு வேறு வேலைகளில் ஈடுபட்டிருக்கிற காரணத்தினாலோ, நாம் இபாதத்திலே குறிப்பாக தொழுகையிலே சுஜூது செய்யக்கூடிய விஷயத்தில் கவனம் இல்லாமல் இருந்துவிடக் கூடாது. இந்த காலகட்டத்தில், நெருக்கடியான காலகட்டத்திலும் அதிகம் அதிகமாக நாம் பேணுதலான முறையில் தொடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட மகத்தான பாக்கியவான்களில் தொழுகையாளிகளில் அல்லாஹ் நம்மை கபூல் செய்தருள்வானாக. எந்த தொழுகைகளை நாம் கதாவாக்கி விடாமல், எந்த தொழுகை விஷயத்திலும் அலட்சியமாக இல்லாமல், ரப்புக்கு முன்னால் சுஜூது செய்து வாழக்கூடிய பாக்கியவான்களாக ஆகி நாளை கியாமத்தினுடைய நாளையிலே நமக்கு பயனளிக்கக்கூடிய உன்னதமான அந்த சுஜூதையும் செய்வதற்குண்டான ஆற்றலையும் தௌஃபீக்கையும் நல்ல பாக்கியத்தையும் கருணையில் ரஹ்மான் நமக்கு வழங்கி அருள் புரிவானாக. பிஹக்கி செய்தனா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.